திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூக அரசியல் இயக்கம். கடந்த வாரம் எங்கள் இளைஞரணி செயலாளர் மாணவருடன் இணைந்து மாபெரும் போராட்டத்தை அறிவித்து இந்திய நாடு திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்தி திணிப்புக்கும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்காக மாபெரும் போராட்டத்தை நடத்தினார் ஒரு சமூக இயக்கமாக. நேற்று திராவிட மாடல் முதல்வர் இந்தி திணிப்பு போராட்ட அறிக்கையை அறிவித்து இன்று இந்தி திணிப்புக்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சமூக அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டிற்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடிப்படை கொள்கையான பகுத்தறிவு, ஜாதி ஒழிப்பு, மத சார்பின்மை, மாநில உரிமைகள், சமூக நீதி, இதன் கலவையாக திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடம் பேசி பிரச்சாரம் செய்து அரசியல் களம் அமைத்து தேர்தல் களம் அமைத்து அதிகார வர்க்கத்தையும் இந்த கொள்கையின் பால் அரசாணைகளை விட்டு முத்தமிழர்கள் ஆட்சி காலத்தில் திராவிடர்களை கிட்டத்தட்ட 2-3-4 கோடி திராவிடர்களை முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா பாராளுமன்றத்தில் அவர் பேசும்போது ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லிக்கொண்டு அப்படி சொல்வதனால் நான் மராத்தியர்களுக்கோ குஜராத்தியர்களுக்கோ எதிர்ப்பானவர் அல்ல, ஆனால் திராவிட சமூகம் வி காட் சம்திங் கான்கிரீட் டு ஆஃபர் என்றார். அப்போ சம்திங் கான்கிரீட் டு ஆஃபர் என்றால் எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் அவர் இந்த உலகத்திற்கு எதை கொடுக்கிறார் என்றால் திராவிட மாடல் ஆட்சி முறையை கொடுக்கிறார். அந்த திராவிட மாடல் ஆட்சி முறை என்பது கடந்த வாரம் அருண் மாரியா என்ற ஹெல்பேஜ் ஓட ஃபவுண்டர் வந்து உலக நாடுகள் எப்படி நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் என்ற வரையறை கொடுக்கிறார். அதில் 5, 1 வறுமை ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது, பிறகு அனைத்து நபர்களுக்கும் தகுந்த குடிநீர் உணவை கொடுப்பது, பிறகு மாசா உற்பத்தியை ஆற்றலை கொடுப்பது. அந்த 5 அடிப்படையில் நம் தமிழ்நாட்டு முதல்வர் கடந்த 18 மாதங்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த 5 குறிக்கோளின் அடிப்படையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மிக வறுமை ஒழிப்பில், மிக பொருளாதார இழிவான நிலையில், கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி பொருளாதார சுமை போன ஆட்சி காலத்தில் நிலையில் 12 ஆட்சி காலத்தில் மூழ்கின்ற கப்பலை சரி செய்து பயணித்தனால் இன்று ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்கள் படி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இறுதியில் 28,000 கோடியாக இருந்த தமிழ்நாடு நிகர சந்தை கடன்கள் 2023 ஜூலை மாத இறுதியில் 12,000 கோடியாக குறைந்துள்ளது என்று வெளியிட்டுள்ளது. சிஏஜி வெளியிட்ட தற்காலிக புள்ளி விவரங்கள் தமிழகத்தின் மொத்த வருவாய் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இருந்ததை விட இந்த ஆண்டு 50% அதிகரித்துள்ளது என்ற நிலையை உருவாக்கியுள்ளது. அது வறுமை ஒழிப்பு என்றால் நிலை, பொருளாதார நிலை மோசமான நிலையும் மக்களிடம் நேரடியாக 4,000 ரூபாய் அளித்து கொரோனா பேரிடரை மீட்டெடுத்து பிறகு இல்லம் தேடிய மருத்துவம் என்ற திட்டத்தை தீட்டி கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் பயனுள்ள பெற்று பிறகு மக்கள் தேடிய மருத்துவம் வெற்றி பெற்று பிறகு இன்னுயிர் காப்பம் 48,22,000 மக்கள்கள் பயன்பெற்று பிறகு கல்வியில் மாபெரும் புரட்சியை நடத்தியது நம் திராவிட மாடல் ஆட்சி முறை. இல்லம் தேடிய கல்வி, வாசிப்பு இயக்கம், எண்ணும் எழுத்தும் இயக்கம், தகைசால் பள்ளிகள், பிறகு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், பிறகு வந்து ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ். நேற்று நம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட 234 தொகுதியில் 74 அளவுகோலோட நம் பள்ளி நம் கடமை என்ற பல திட்டங்களை அறிவித்து மேம்பட செய்வது. உங்களுக்கு தெரியும் பேரவைத் தலைவர் அவர்களே, நியமன தலைமைகள் வந்து தரவுகளை தவறாக வெளியில் சொல்கிறார்கள். நம் தமிழ்நாடோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது 51.7, அதில் பட்டியல மக்களோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது 39.6. ஆனால் நியமன தலைமைகள் வேண்மை அரசியல் பண்ணுவதற்காக தவறுகளை தவறாக சொல்வது எப்படி எனக்கு இருக்கிறதால் நாம் சட்ட முன்வடிவுகள் அனைத்தும் எவ்வாறு பார்க்கப்படுகிற ஒரு அச்சத்தை நான் இந்நிலையை உருவாக்கி சொல்கிறேன். தமிழ்நாட்டு முதல்வரின் நான் முதல்வன் திட்டம், அந்த நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு அடிப்படை என்னவென்றால், பரத்லால் என்பவர் ஒரு ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை நடத்துறார். அவர் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறார். அவர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பிடெக் பி இன்ஜினியர் மாணவர்களாக வராங்க. அனைத்து மாணவர்களும் ஐபிஎம் கிளவுட நான் வந்து படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. எங்கே படிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. அனைத்து மாணவர்கள் சொல்கிறார், எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் திறந்து வைத்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் நாங்கள் ஐபிஎம் கிளவுட் படித்துள்ளோம் என்று சொல்கிறார். அதாவது இன்று தொழில் முதலீடுகள் இன்னும் 2 தொழில் முதலீடுகள் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 197 எம்ஓயு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.4 கோடி பிறகு வருவாயை கொண்டு வந்து பிறகு ஒரு 3 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி உள்ள திட்டமும் கொண்டு வரும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 18 மாதம் காலத்தில் அடிப்படை கல்வி, சுகாதாரம், கட்டமைப்பு, இளநிலை பள்ளி, முதுநிலை பள்ளி, திறமேம்பாடு கொடுத்து அனைத்து நபர்களையும் வரி செலுத்துவதாக உயர்த்துகிறோம், வரி செலுத்தும் துறை முனைவராக உயர்த்துகிறோம். ஆனால் வரி எங்கே செல்கிறது தான் என்னோட கேள்வி. அந்த வரியை பெற்றுக்கொண்டு, நம் வரிகளை பெற்றுக்கொண்டு ஒன்றிய அரசு கட்டமைக்கப்பட்ட மத்திய அரசு நிறுவனங்களில் வெறும் இந்தி என்றால் அதுக்கான மாநில உரிமைகளும் கேட்பது திராவிட மாடல் ஆட்சி முறை என்று நிலை எனக்கு சொல்ல உள்ளவன்.